கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் நாம் பரிசுத்த வேதாமத்திலிருந்து அதிகாலை வெள்ளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்துக்காக நாம் ஜெபித்துறுகிறோம். அது மாத்திரமல்ல, புதிய நாளிலே அதிகாலை வேளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபித்துறுகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 68:6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஹாலேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 3 பகுதியாக இருக்கிறது. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி 2016 முழு நேர ஊழியத்துக்காக குடும்பமாக வந்துவிட்டோம். 2018 ஜனவரி மாதத்திலே பைபிள் காலேஜ் படிக்க 75 நாள் சாம் ஜபத்துரையா பைபிள் காலேஜிலே படிக்க போயிட்டேன். ஏப்ரல் மாதம் வந்த பின்பாக முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் 2018 ஊழியத்தில் வந்த புதுசுலே பல உபத்திரங்கள், கையில் பணம் இருக்காது. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே 2018 ரெண்டு வீட்டிலே இலவசமாக தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 16 ரெண்டு வீட்டிலே தங்கியிருந்தேன். வாடகை கொடுக்க முடியாது, ஃப்ரீயாக என்னை தங்க வைத்திருந்தார்கள். 2018 இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி. இதை எதற்காக வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி உலகத்துள்ள மனிதனை நம்பி வரவில்லை, தேவனை மாத்திரம் நம்பி தேவனை சார்ந்து முழு நேர ஊழித்து வந்தோம். முழு நேர ஊழித்து வந்த உடனே நிறைய சர்ச்சில் யாரும் கூப்பிட மாட்டாங்க. சர்வீஸ்க்கு காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். காத்திருந்து ஜெபிக்கும்போது தங்கியிருக்க ஒரு குடும்பத்தில் சைடில் இடம் கொடுத்தாங்க. இன்னொரு குடும்பத்தில் பின்னாடி மாட்டு தொழுவம்பாங்க, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சீட்டு போட்ட இடத்துல எங்களுக்கு தங்கியிருக்க இடம் கொடுத்தாங்க. இப்படியாக ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய தேவன் கிருபை செய்தார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி இந்த 2022 நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். பல உபத்திரங்கள் பட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். தனிமையானவர்களுக்கு, அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், தனிமையானவர்களுக்கு. சில குடும்பத்திலே நான் விதவையாக இருக்கிறேன்பாங்க, சில குடும்பத்திலே என் பிள்ளைகள் வந்து என்னை பார்க்க வரல அப்படிம்பாங்க, நான் தனிமையாக இருக்கேன்பாங்க, சில குடும்பத்தில் வயசாகிட்டு நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாட்சி உண்டு. சில குடும்பத்தில் தனிமையாக இருப்பாங்க. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, இந்த வசனத்தில் சொந்த வீடு அப்படிலாம் போடலை, வீடு வாசல் ஏற்படுத்தி. நம்முடைய தேவை என்ன, நமக்கு எந்த வீடு வேணும், எப்படி வேணும்னு சொல்லி பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம படுகிற உபத்திரத்தை நம்முடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உபத்திரப்பட்ட காலங்கள் உண்டு. வாடகை கொடுக்க முடியாமல் தவித்திருக்கும் போது மனிதனுடைய கண்களை தயவு கிடைக்க கிருபை செய்தார். இப்படியாக இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ நமக்கு மனிதனுடைய கண்களை தயவு கிடைக்க கிருபை செய்வார். இது முதல் ஸ்டேஜ். 2, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். நான் மாந்திரியத்திலே பிள்ளி சுனியத்தில் கட்டப்பட்டவன், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு பல உபத்திரத்தின் வழியாக இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தோம். ஆனால் கட்டுகளை உடைக்க 2016 ஆலயத்துக்குள்ளே 2.5 வருஷம் ஆலய பணியாளராக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது ஜெபிக்கிற பழக்கம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும்போது எல்லா கிரியெல்லாம் அழித்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு முழு நேரமாக அபிஷேகம் பண்ணி
தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? சில தடைகள் இருக்கிறதா? நான் இந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன், எனக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு சொல்லி தெரியல அப்படிம்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது பாவத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆரம்பித்தேன். தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உபத்திரத்தை தெரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே தினம்தோறும் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் என்று நீங்கள் யாராவது ஒருவேளை யோசித்தால், நீங்க கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உபத்திரங்கள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். எந்த குடும்பத்திலே கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குற தேவன், அவர் ஜீவிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவ சாட்சியா சொல்ல முடியும், நான் மாந்திரியத்திலே பல லட்சங்கள் நஷ்டப்பட்டவன், அதன் மூலியமாக எல்லாமே இழந்து போயிட்டேன். ஆனால் நாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கும்போது சகல காரியத்தையும் நமக்கு திரும்பி தருவார். ஹலலுயா. மூணாவது ஸ்டேஜ், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். துரோகிகள் என்றால் யார் என்பதற்காக ஒரு மூணு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹலேலூயா. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது. அருவறுப்பு என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது? ஒன்றும் இல்லை, என் கையில் ஒரு செல்போனை கொடுக்குறாங்க, அந்த செல்போனை சார்ஜ் போடணும், இரவும் பகலுமா செல்போனில் என்னெல்லாம் சொல்லி செக் பண்ணணும். இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு செல்போன் கையில் வந்துட்டினாலே நம்ம இவ்வளவு காரியத்தை யோசிக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பொருளை கொண்டு கையில் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணு சொல்லி பார்ப்பாங்க. இன்னுமாக சொல்ல வேண்டும் என்றால் டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வைத்துக்கொள்ள வேண்டும். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது, வசனத்தை நம்ம கையில் தந்துட்டார். வசனத்தை கை கொள்ளாத ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? துரோகிகள் என்று சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ வசனத்து மூலியமா பேசி கொண்டிருப்பார். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். உங்க கையில ஒரு பொருள் கொடுத்தாச்சுன்னா அதை நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்வீங்க. அதே போல கையில பைபிளை கொடுத்தாரு, அந்த வசனத்துல என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, பரிசுத்தமா வாழ சொல்லியிருக்காரு, நம்ம பரிசுத்தமா வாழணும். நம்மளை நீதிமானா வாழ சொல்லியிருக்காரு, அநீதியான காரியங்களை வெறுக்க சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அநீதியான காரியங்களை வெறுக்கணும். இப்படி பைபிளோட சட்டத்தை நாம் கை கொள்ள வேண்டும். உன்னை போல பிறனை நேசி என்றார். இன்னைக்கு அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டுக்காங்க, மாமியாரை நேசிக்க மாட்டுக்காங்க, குடும்பத்தில் உள்ளவங்களை நேசிக்க மாட்டுக்காங்க. இதுதான் கடைசி காலம். ஹல்லேலூயா. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை, வசனத்தை யாரெல்லாம் காத்து கொள்ளாமல் மீறி நடக்கிறார்களோ அவர்கள் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கீழ்ப்படியாத ஜனங்களை குறித்து துரோகிகள் என்று வேதம் சொல்கிறது. இன்னுமாக நாம் ரெண்டு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 2:22 துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். துரோகிகள் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள், அழிந்து போயிடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாமல் மீறி நடக்கிறார்கள். ஒரு கிஃப்ட் உங்க கையில் கொடுத்தாரு,
பரிசுத்த வேதாமத்தை கையில் கொடுத்தாரு. நிறைய குடும்பத்தில் டிகிரி வாங்கியிருக்காங்க, மேல் 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 படிப்பு படிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு ட்ரு கூட இன்னும் பைபிள் வாசித்து முடிக்கலைங்கிறாங்க. இது என்னோடய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்தில் நான் விசாரிச்சிருக்கேன். 60 வயசு ஆகிட்டுங்கிறாங்க, ஆனால் ஒரு ட்ரிப்பு கூட ஃபுல் பைபிள்னு வாசித்து முடிக்கலைங்கிறாங்க. சில குடும்பத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி முழு வேதாமத்தை வாசித்து முடிக்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:28 துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். இந்த வசனத்தில் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், உள்ளம் உடைந்து போவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறோம். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் உள்ளம் உடைந்து போவார்கள். கர்த்தருடைய வழியை விட்டு விலகிற ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். இந்த நாளுக்குள்ள செய்தியிலே நாம் பார்க்கும்போது துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்டு போன வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, அது யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தரை விட்டு விலகிற ஜனங்களை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு எச்சரிப்பாக சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி காத்து கொள்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். அதே நேரத்தில் தனிமையான ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். இந்த வசனத்தை நான் எதற்காக என்னுடைய அனுபவத்து மூலமா சொன்னேன்? நான் தனிமையாக எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது 2 குடும்பத்தை எனக்கு நியமித்து இலவசமாக வீடு தந்து என்னோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 16 மாசம் நான் இருந்திருக்கிறேன். இது என்னோட வாழ்க்கையில அனுபவ சாட்சி. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கட்டுண்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தேன், என்னை அவர் மீட்டெடுத்தார். அதற்கு நான் ஜீவனோட சாட்சியாக இருக்கிறேன். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் காத்து கொள்ளாமல் நடக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? துரோகிகள் என்று சொல்கிறது. துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்டு போன வாழ்க்கையா இருக்கிறதா? முதலாவது செக் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்து கொள்கிறேனா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் எத்தனையோ குடும்பத்திலே மீறி வாழும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே வேத வசனப்படி நம்ம பார்க்கும்போது துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்டு போன வாழ்க்கை இன்று நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, புதிய நாளுக்காக நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில வந்து நிற்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனவே எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசுஸ் ராஜா பிறந்த நாள் ஆசீர்வதித்து கொடுங்க. யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாளை என் இயேசுஸ் ராஜா ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாளில் எந்த குடும்பத்தில் அதிகால வேளையிலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாளோ, பரிசுத்தாவினால் நடப்புங்க ராஜா, அக்னி அபிஷேகத்தினால் நடப்புங்க ராஜா, அன்பினாவினால் நடப்புங்க ராஜா, ஜப அபிஷேகத்தினால் நடப்புங்க ராஜா, கிருபையின் வரங்களால் நடப்புங்க ராஜா, ஞான வரங்களால் நடப்புங்க ராஜா, தீர்க்கதரிசன வரங்களால் நடப்புங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நடப்புங்க ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும், எங்களை உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு இவருடைய அக்னி பற்றி விடுகட்டும், வேதத்தை இரவும் பவலுமா வாசிக்க எங்களுடைய இருதய மனக்கள் திறக்கப்படுது ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கினாலோ இயேசு கிறிஸ்துனால இயேசு நாமத்தில் வானம் திறக்கப்படட்டும், பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்போ அவனுடைய பிள்ளைகளை சகல காரியத்திலும் என் இயேசு ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய கையின் கீழ் ஆசுரிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசுரிங்க, வியாதி அவங்களை விட்டு விலக்கி தாங்க ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னதமான ஒரு சகல விதமான ஆசுரங்களும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் விசேஷமாக கற்பதனையா ஜெபிக்கினாலோ என் இயேசு ராஜா சகல வாசல்களையும் திறந்து தர வேண்டும். எந்த குடும்பத்திலே மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா என் தேவன் ஆசிர்வதிங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. எந்த குடும்பத்திலே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும். எந்த குடும்பத்திலே அப்பா
ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமென்று ஜெபிக்கிறாளோ, விசேஷமா அந்த குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட மணவாளன், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி ஆயத்தப்படுத்தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே பல காரியத்தின் மூலமாக, சில குடும்பத்தில் விபச்சாரம், சில குடும்பத்தில் மதுபானம், சில குடும்பத்தில் போதை காரியத்தின் மூலமாக பிரிந்து போயிருக்காங்க. அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படுது ராஜா. சத்துருக்களை பட்சிகளை அக்கினி இறங்கி வருது ராஜா. பிரிந்த குடும்பம் எல்லாம் கத்ரா இயேசு நாமத்தினால் இணைத்து வைக்கப்படட்டும். எந்த குடும்பத்தில் பிள்ளி சூன்யம் ஏவல் மாந்திரத்தின் மூலமாக கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படுது ராஜா. இந்த நாளில் எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ, சில குடும்பத்தில் அப்போ வைரஸ் மொத்தமாக, சில குடும்பத்தில் காய்ச்சல் சளி இருமல், சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனைங்க, சில குடும்பத்துக்குள்ளே கேன்சருங்கிறாங்க, சில குடும்பத்தில் அப்பா கிட்னி ஃபெயில் இருக்காங்க, சில குடும்பத்தில் படுத்த படுக்கையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷர், எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு இந்த அதிகாலவிலே சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும், பரிபூர்ணமான விடுதல் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதல் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, என் இயேசு ராஜா சகல கிரியையும் இந்த நாளில் அழித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறாலோ, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் ராஜா. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ, இப்பொழுதே உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. அப்பா பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் முடிக்கிற ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்குவாங்க ராஜா, உம்முடைய வல்லமையினால் நடப்புங்க ராஜா. சில குடும்பத்தில் தனிமையான சூழ்நிலையிலே அப்பா ஜெபித்து கொண்டுக்கங்க. அந்த குடும்பத்தில் சகல தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, அந்த குடும்பத்தில் எல்லா கட்டப்பட்ட எல்லா கிரிகளும் அழிவிடுது ராஜா. சில குடும்பத்தில் நான் தேவனுக்கு பிரியமாக இல்லை என்று வேதனைப்படுறாங்க, அந்த குடும்பத்தை மாற்றித்தாங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவனையாக மாற்று ராஜா. எங்கள் கண்களை கழிக்க முடியுது ராஜா. வீண் வார்த்தையை பேசாதபடி வேலை அறிங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் உத்தரவிடட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அறிவிப்பு ராஜா. இந்த நாள் முழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருந்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ, எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாளோ அப்போ அந்த இடத்துல உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. நிறைய இடத்துல வெளிநாட்டிலையும் ஜெபிக்கிறாங்க, சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும்னு ஜெபிக்கிறாங்க. வாசலில் திறந்து விடுங்க. எந்த இடத்துல பாதிக்கப்படுதுங்களோ அந்த இடத்துக்குள்ளே பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்தில் அப்பா நர்ஸ்மார் டாக்டர்மார், சில குடும்பத்தில் அப்பா ஆர்மியில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் அப்பா போலீஸ் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்தில் கடலுக்குள்ளே புறப்பட்டு போகிறாங்க. யாரெல்லாம் அந்த அதிகாலவில் அப்பா ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜூனில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் அப்பா விவசாயத்துக்காக, எந்த குடும்பத்தில் இன்னும் மற்ற தொழிலுக்காக யாரெல்லாம் பொறுப்பிட்டு போகிறாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமாக இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்திலையும் அப்பா பிள்ளைகள் படிக்கிறாங்களோ விசேஷமாக தேவ ஞானத்தில் தேவ புத்தினால் நடப்புங்க ராஜா. யாரெல்லாம் டீச்சர்மார் ஜெபிக்கிறாங்களோ பாரத்தோடு ஜெபிக்கிறாளோ, என் பிள்ளை நல்ல மார்க் எழுத வேண்டும் என்று யாரெல்லாம் டீச்சர் மாதிரி பாரத்தோடு ஜெபிக்கிறாளோ அப்பா விசேஷமாக அந்த டீச்சர் ஆசிரியங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் பணம் கொடுத்து வரலன்னு சொல்லி ஏமாந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா வாசலெல்லாம் திறந்து கொடுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் சகல காரியத்துக்கும் என் தேவன் நீங்கள் கூட இருந்து ஆசிரியக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் கடன் மொத்தமாக உபத்திரப்படுறாங்க, அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்தில் வாழ்வதா மறிப்பதா அந்த அளவுக்கு கண்ணீரோடு வேதனையோடு நிந்தைய அவமானத்தை சுமந்து ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல காரியத்தை மாற்றி தர வேண்டும். நீங்கள் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். அது மாத்திரமல்ல, எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுவீங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.